Hey folks, welcome back to KonaChithappa channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டா Realme லான்ச் பண்ண Realme Narzo 20 ஓட இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிட்டீங்க. நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனோட பாடியை பார்த்துடலாம். இந்த பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் மேக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ்லாம் அவ்வளோவா எடுக்கல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி என் கை வந்து பெருசு தான், பட் ஆனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கீழே இருந்தால் கம்ஃபியாக இருக்கும்னு தோணுச்சு. இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சிம் போடுறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே எதுவுமே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக்கும் ப்ளஸ் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காதால அது வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து டெடிக்கேட்டட் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காது. அது நம்ம வந்து 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட டிஸ்பிளே பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 inches கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது. மேலே வந்து அந்த வார்ட்ரோப்ல நாட்சி கொடுத்துக்கால மேலே நல்லா மினிமலாக கொடுத்துருக்காங்க. இதோட மேஜர் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் இந்த விலைக்கு கிட்டத்தட்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்கும்போது இவங்க வந்து HD கொடுத்தது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியதான விஷயமா தான் இருக்குது. கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி கேமரா பார்த்துடலாம். கேமரா பின்னாடி பார்க்கும்போது வேற ஒரு ஃபோன் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 48 MP கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1.2 அப்பாச்சரோட 8 MP அல்ட்ரா வைடும் ப்ளஸ் 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 MP F2.0 அப்பாச்சரோட கொடுத்துருக்காங்க. இது வந்து வைட் லென்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் பின்னாடி போடுறேன். உங்களோட கருத்து என்னென்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமரா வந்து இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா சொல்லவே வேணாம், சுத்தமாக இந்த ரேட்டுக்கு வந்து நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பேட்டரி தான். இது 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 2 days மேக்ஸிமம் தாங்குது. இதை சார்ஜ் பண்ண வந்து 8 watts அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கதால அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் தெரியுது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கால இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 grams வருது. கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருக்குது யூஸ் பண்ண. இந்த ரியல்மி நாசோ 20 மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஹீலியோ G85 ப்ராசஸ் 12 nm யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் தான் சொல்லலாம். இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பப்ஜி கால் ஆஃப் டியூட்டிலாம் நாங்கள் விளாடி பார்த்தோம். நல்லாவே இருந்துச்சு. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நல்லாவே விளாட முடிஞ்சுது. பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்துச்சு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 variant 4 GB RAM 64 GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட ஒன்று. அதே மாதிரி அதே 4 GB RAM 128 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10500 மேக்ஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11500 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 GB அவைல் பண்ணியிருந்தால் மேக்ஸ் வேரியண்ட்ல நல்லா இருந்திருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 10 ரியல்மி யூஐயில் ரன் ஆகுது. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. டே டு டே லைஃப்பில் எதுவுமே உங்களுக்கு லாக்லாம் ஆகல. நல்லாவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. ஹெவி யூசேஜ் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகுது. லைக் கேம்ஸ்லாம் விளையாடும் போது நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி ஹீலியோ G85 ப்ராசஸர்னால நல்லாவே எஃபிஷியன்சியாக பேட்டரி ஒர்க் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் உங்களுக்கு 2 days சார்ஜ் நிற்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்ததால சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிடுது. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க 720p தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி தோணுச்சு. இந்த ஃபோன் யாருக்கு ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக ஒரு கேமிங் ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து G85 ப்ராசஸர் கொடுத்துருக்கா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இல்லாமல் 6000 mAh கெப்பாசிட்டியோட பேட்டரியோட காம்பினேஷன் வந்து நல்லாவே இங்கே ஒர்க் ஆகிருக்கு. நல்லா நிறைய நேரம் உங்களால் கேம் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் டே டு லைஃப் ப்ளஸ் ஹெவி யூசேஜுக்கும் நல்லாவே இது யூஸ் ஆகிறதால ஒரு கேமருக்கு இது ஓகேவான ஃபோன் தான். கேமரா ஓரியன்டாக இந்த மொபைல் வாங்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா இதோட நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோட நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 20 ப்ரோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லாவே ஸ்பெக்ஸும் நல்லா இருக்குது. கொஞ்சம் உங்களோட பட்ஜெட்டை புஷ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வாங்கலாம். இதுதான் உங்கள் ரியல்மி நார்சோ 20 இன்டெப்த் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காம கோனசிதப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிறீங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி உங்களை நான் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்க போகிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கோனசிதப்பா சைனிங் ஆஃப். பை பை.